ஹாய், நமஸ்காரம் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த பலாக்கொட்டையில் எப்படி சாம்பார் பண்ணலான்னு பார்க்கலாம். நிறையா பேர் வந்து தமிழ் நியூ இயர் இப்போ தான் முடிச்சிருப்பீங்கோ, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது முடித்த உடனே நமக்கு நிறையா பலாப்பழம் பாக்கி இருக்கும். அந்த பலாப்பழத்தில் இருந்து நம்ம அந்த கொட்டையெல்லாம் எடுத்து ஒரு ஒன் டே நான் வந்து சன்னில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போகிற வாட்டர் இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு வாட்டர் போட்டுக்கலாம். போகிறேன் கொஞ்சம் தெரியாத அளவு, தட் இஸ் சால்ட் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக வேகும். அதனால் அந்த பலாக்கொட்டையில் உப்பு போட்டுக்கிறேன். நாலு விசில் வரைக்கும் கொடுத்துடலாம். வந்து ஒரு டூ கிளாஸ் துவரம்பருப்பு நல்லா தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். வேக வைக்கச்சு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்து வேக வச்சுக்கோம். சைட் பை சைடு இவ்வளோ பொடி எடுத்துட்டு இதை வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. பலாக்கொட்டை வேகிற சமயத்தில் புளி ஜலமும் வந்து ரெடி ஆகிடும், பருப்பும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். சரியாயிருக்கு. இப்போது நம்ம பலாக்கொட்டையும் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா இந்த வாட்டர் வந்து ஐ ஆம் கோயிங் டு ஸ்ட்ரெயின் அண்ட் கீப் இட் ஃபார் லேட்டர் யூஸ் இந்த சாம்பார். இந்த அவுட்டர் பீல் ஆஃப் த பலாக்கொட்டை, தட் இஸ் தோல் வந்து ஹார்ட் ஷெல் இருக்கும். இதை வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி நான் இதை ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு ஹாஃபாக கட் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணிட்டு வேணும் ஓரளவுக்கு ஆயில் விட்டுக்க போகிறேன். 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மஸ்டர்ட், 2 டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம், 1 பெருங்காயம் போட்டுக்கணும் சக்கட்டிடா. இது நல்லா புரிஞ்சுன்னு வச்சு நம்ம இதை திருத்தி வச்சுருக்கிற பலாக்கொட்டையெல்லாம் போட்டுக்கலாம். இதில் நான் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் பஞ்சுப்பொடி போட்டுட்டேன். தேவையான அளவுக்கு சால்ட் வேணும் போட்டிங். அபவுட் 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் சாம்பார் பவுடர். Stir this mixture well. You don't need to close the lid and cook it again. So, நம்ம இருக்கிற டாமரின் வாட்டர் போட்டுக்கலாம். டாமரின் வாட்டர் போட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொதி வரணும் அவங்களுக்கு. Mix it well and let it boil nicely. Nicely, பச்சை வாசனைலாம் போயிடுது. இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து நம்ம வேக வச்ச அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணி போனேன். இதை நல்லா கொதிச்சு விட்டுருக்கோ. ஸ்டேஜில் நான் வந்து பருப்பு ஆட் பண்ணி போனேன். நல்லா திக்கன் ஆயிடுத்து. இந்த ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிட்டு போகிறேன். நான் பலாக்கொட்டை கொஞ்சம் லைட்டாக துளர்க்கும் இல்லையா. ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா கொடுத்து விடுறேன். நல்லா கொதிச்சாச்சு, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம்.